விரைவு செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மீண்டும் பள்ளிகள் திறக்கும்போது கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டி நெறிமுறைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் பா முருகேஷ் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர், கூட்டத்தில் பள்ளிகள் திறக்கும்போது மாணவர்கள் ஆசிரியர்கள் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் ஆசிரியர்கள் அனைவரும் கட்டாயம் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்தார். மேலும் கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் மூலம் புகார்கள் தெரிவிக்க ஆலோசிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் ஆலங்கோட்டையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் வடிவமைத்த பறக்கும் ட்ரோன் மூலம் பயிர்களுக்கு மருந்துகள் தெளிக்கும் செயல் விளக்கம் மாநில வளர்ச்சிக் கொள்கை குழு தலைவர் ஜெயரஞ்சன் முன்னிலையில் செய்து காண்பிக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன், கொள்கை வளர்ச்சிக் குழு உறுப்பினர், சட்டப்பேரவை உறுப்பினர் டி ஆர் பி ராஜா, மாவட்ட ஊராட்சித் தலைவர் தலையாமங்கலம் பாலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த எந்திரத்தின் மூலம் நாள் ஒன்றுக்கு 25 ஏக்கர் பயிர்களுக்கு மருந்து உரம் தெளிக்க முடியும் என அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் தெரிவித்தனர். கடல்சார் கருத்தரங்கின் 8வது பதிப்பு அக்டோபர் மாதம் 11 தேதி தொடங்கி 2 நாட்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை அகாடமி சார்பில் எழிமலாவில் நடைபெறும் இந்த கருத்தரங்கு இணையதளம் வாயிலாக நடத்தப்படவுள்ளது. இந்திய பெருங்கடல் பகுதியின் கடல்சார் வரலாறு இந்த ஆண்டின் கருப்பொருளாகவும், ஓய்வு பெற்ற முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் அருண் பிரகாஷ் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். கடல்சார் கலந்துரையாடல்கள் இந்தியாவின் கடல்சார் பயணம், 21 நூற்றாண்டிலிருந்து கற்றுக்கொள்ளப்பட வேண்டியவை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இதில் ஆலோசிக்கப்படுகிறது. மத்திய நேரடி வரிகள் வாரியம் மூலம் ஏப்ரல் 1 தேதி முதல் ஆகஸ்ட் 16 தேதி வரை 49,696,00,000 ரூபாய் வரை வரி செலுத்துவோருக்கு திருப்பி அளிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 22,75,000 பேருக்கு அவர்களது பணம் திருப்பி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிநபர்களுக்கு 14,608 கோடி ரூபாய் அளவிற்கும், நிறுவனங்களுக்கு 35,088 கோடி ரூபாய் அளவிற்கும் இத்தொகை திருப்பி அளிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள சிம்ஹத்ரி அனல்மின் நிலைய நீர்த்தேக்கத்தில் மிதக்கும் சோலார் தகடுகளை கொண்டு மின் உற்பத்தி செய்யும் திட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இது தொடர்பாக தேசிய அனல்மின் உற்பத்திக் கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 25 மெகாவாட் வடிவிலான சோலார் மின் உற்பத்தி திட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இத்திட்டம் 25 ஏக்கர் பரப்பளவில் 1,00,000 சோலார் மின் தகடுகள் மூலம் அமைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் இப்பகுதியை சுற்றியுள்ள 7,000 குடும்பங்களுக்கு மின்னொளி வசதி ஏற்படுத்த முடியும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்ட இளைஞர்கள் ஓவர்சீஸ் மேன்பவர் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் இணையதளத்தில் 500 செவிலியர்கள் காலிப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், இக்காலி பணியிடங்களுக்கு அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகளில் செவிலியர் பட்டய படிப்பு, இளநிலை மற்றும் முதுநிலை செவிலியர் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும், இதற்கான நேர்முக தேர்வு ஸ்கைப் மூலம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.omcmanpower.com என்ற இணையதளத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்றும் ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.